நிறுத்துங்கள் ராஜமாதா, ஒரு இளவரசிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கிதம் கூட இல்லையா? ஜாக்கி, என்ன ஃபன் வர்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னல்ல, நீ சொன்னதுனால தான நான் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சேன். ஆனா ஜாக்கி, சினிமா நடிகர்களுக்கு திரையில் உயிர் கொடுக்க ரொம்ப முக்கியமானவங்க தான் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பயணிப்போம் அப்படின்ற பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நிழல்கள் ரவி. பல வித்தியாசமான ரோலில் நடித்து நம்ம இவரை படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் நம்மளில் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இவர் ரொம்ப டேலண்டான டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. பொம்மலாட்டமில் நானா பட்டீக்கர், கேஜிஎஃப்ல அனந்த்நாக், காப்பானில் பொம்மணி ராணி, பிகில்ல ஜாக்கி ஷெராஃப்னு வில்லன், அப்புறம் துணை நடிகருக்கு இவர் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற யாரோ உங்க பையனை அட்டாக் பண்ணா பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்ல. இவரோட கெரியர்லேயே மைல்ஸ்டோனாக அமைஞ்சது கவுன் பனேகா குரோன்பதி நிகழ்ச்சிக்காக அமிதாப் பச்சனுக்கு தமிழில் இவர் டப்பிங் பேசினது தானே சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம தூங்கி எந்திரிச்சா உடனே காலையில் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த வாய்ஸை அப்படியே டெலிவர் பண்ணாதான் அமிதாப் பச்சனுக்கு ஷூட் ஆகும்னு சொல்லிட்டு தினமும் காலையில் 5 மணிக்கு டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போய் இவர் அமிதாப் பச்சனுக்கு டப்பிங் வாய்ஸ் பேசியிருக்காருங்க. வெல்கம், குட் ஈவினிங், வணக்கம், சஸ்ரேகால், ஆதாப், கோன் பனேகா, குரோட்பதி. இந்த பேப்பர் கொஞ்சம் பாருங்க சார், பார்த்து ஒரு 4 டைலாக் இருக்குது. யாருக்கு சார்? இல்லை நீங்கள் சும்மா பேசுங்க, போடுறேன் டிவியில் போட்டால். அமிதாப் பச்சன் இது என்னங்க? இது இவருங்கா? நானா? ஐயோ, நீங்கள் தான் கரெக்டாக இருக்கு சார். இல்லை சார், ஐயோ, அவரது வாய்ஸ் வேறு வாய்ஸ் சார். அவரது மேட்ச் பண்ணுற ரொம்ப கஷ்டம் சார். ஐயோ, நீங்கள் சொல்லாதீங்க சார், நீங்கள் தான் லாஸ்ட் ஹோப் எங்களுக்கு. தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக ஒரு 4 லைன் பேசுங்க சார். வெல்கம், குட் ஈவினிங், வணக்கம், சஸ்ரேகால், ஆதாப், கோன் பனேகா, குரோட்பதி அப்படின்னு. எனக்கு வந்து தமிழில் நான் பண்ணுற ப்ரோக்ராமில் நீங்கள் தான் பண்ணணும் எனக்காக, பிகாஸ் யூ மேட்ச் மை வாய்ஸ் லைக் ஐஸ். நான் பேசின மாதிரி இருக்கு, நான் எப்படி தமிழ் பேசணும் அதே மாதிரி இருக்கு. 1994 வெளியான டிஸ்னியோட த லயன் கிங் படத்தில் வர ஸ்கார் கேரக்டருக்கும் நம்ம நிழல்கள் ரவி தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் டப்பிங் பேசினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கேஜிஎஃப் படத்தில் வர அந்த பத்திரிகையாளருக்கு கொடுத்துருக்கிற வாய்ஸ் தாங்க. காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனையை விட அதோட மூச்சு காத்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இன்டர்வியூக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஹைப் கொடுத்துருப்பாரு பாருங்க. அப்படி இருக்கும். கேஜிஎஃப் சாப்டர் 2ல எல்லாமே இருந்தது, நிழல்கள் ரவி வாய்ஸ் தான் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. கேஜிஎஃப் 2ல நீங்கள் அந்த வாய்ஸை மிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இல்ல கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். பேஜ் 128. கஷ்டப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிங்க. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய் அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா நம்ம சின்மை தான். சின்மைய சிங்கரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க தமிழ் தெலுங்குல பூமிகாக்கு சில்லுன்னு ஒரு காதல் படத்துல தொடங்கி தமனா, சமீரா ரெட்டி, த்ரிஷா, சமந்தான்னு நிறைய பேருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயால தமிழ்ல த்ரிஷாக்கு, ஹிந்தியில எம்மி ஜாக்சனுக்கு, தெலுங்குல சமந்தாக்குன்னு 3 லாங்குவேஜ டப்பிங் பேசி அசத்தி இருக்காங்க. இல்லாட்டி உங்ககிட்ட நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, ரொம்ப நல்லவர் அவரு. சொத்து கூட உன் பேர்ல எழுதி கொடுப்பாரு, ஆனா அவர் பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்க மாட்டாரு. நீதோ பாகம் மாட்டாரு, ஃப்ரீகா மூவ் அவுதாரு, చాలా మంచివారు. కావాలంటే తన ఆస్తి మొత్తం నీకు రాసిస్తారేమో, కానీ నన్నిచ్చి పెళ్లి మాత్రం చేయరు. అండ్ పతా హై, మేం ముంబై మే 23 సాల్ రహి హూ, యానీ మే తుమ్సే 1 సాల్ బడి హూ సచిన్. చ ఇవ్లో నాల నమకు ఇది తెలియమ పోచే, తెలిసిందా మట్టు ఎన్న పన్న పోయిందనే కేకరింగ. సరి వాంగ, అడత నమ్మ యార పత్తి పాక పోరోనా రవిశంకర్ దేవనారాయణన్.
தமிழில் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண டப்பிங் படத்துக்கு ரவிசங்கரோட தாத்தா தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அப்படி தாத்தா காலத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு ரவிசங்கர் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான படங்களுக்கும் சீரியல்களுக்கும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பல காலமாக கேட்டு ரசிச்சுட்டு இருந்த அயன்மேன் வாய்ஸ்க்கு இவர் தாங்க சொந்தக்காரர். நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் நான் என்ன சரியாக புரிஞ்சுக்கல. அந்த தேனோஸ் 6 வருஷமாக என் மண்டக்குள்ளே உருண்டுகிட்டு இருக்கான். நியூயார்க்கு படையை அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இங்க திரும்ப வந்திருக்கான், என்ன பண்றதுன்னு புரியல. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரியஸில் பால் வாக்கருக்கு தமிழில் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காருங்க. விஜய் டிவியில் டெலிகாஸ்டான சாய்பாபா சீரியலில் சாய்பாபாக்கு ரவிசங்கர் தான் டப்பிங் பேசியிருக்காரு. அது நம்மளை சோதிச்சு பார்க்கத்தான், நம்மால் முடியுமான தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் அப்பாஸ் வினீத் அப்புறம் ரித்திக் ரோஷனோட தமிழ் படங்கள் எல்லாத்துக்குமே இவர் தான் டப்பிங் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ரெண்டு விதமான ஆளுங்க ஒன்று பார்க்க வருவாங்க, ஒன்று அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், ரெண்டாவது வெளியாளர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உமா மகேஸ்வரி. ஓவியாக்கு கலவாணியில் ஆரம்பித்து மூடர் கூடம் கலகலப்புன்னு எல்லா படங்களுக்குமே உமா மகேஸ்வரி தான் டப்பிங். யாரு அறுக்கின்னு பேர் வச்சது நல்லாவே இல்லை. இந்த தண்ணிய வாயில ஊத்திக்கிட்டு முட்டையிலேருந்து வரும்போது முட்டையிலேருந்து வரும்போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சுன்னு சொல்லணும். அப்படி பாடும்போது தண்ணி மேலேயும் ஊத்துக்கூடாது. இறுதி சுற்று படத்தில் இவங்க ரித்திகாக்கு சென்னை தமிழில் வித்தியாசமாக பேசின டப்பிங் ரொம்பவே பாப்புலர் ஆனது மட்டும் இல்லாமல் நிறையா விருதுகளையும் வாங்கி கொடுத்துருக்குங்க. ஏய் பொட்டனா, தம் இருக்கும் வாய் இருக்காது. மீன் சாப்பிட்டோமா, பிரியாணி தின்னோமா, ஜாலியாக சுத்தினோமா, தூங்கினோமான்னு இருந்தேன். எனக்கு கேம் சொல்லி கொடுத்து வாக்கிங் சொல்லி கொடுத்து முக்கியமான நேரத்தில் நீ இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்களை பார்த்தா காசுக்கு போகிற கூட்டம் மாதிரி தெரிந்தா எவ்வளோ தைரியம் தான் வீட்டுக்கு வருவேன். வாய்த்த மூஞ்சில வீசி அக்காவையும் தங்கச்சியும் கூட படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாமல் பாகுபலியில் அனுஷ்காக்கு உமா மகேஸ்வரி தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க. உங்கள் சாசனங்களை நெருப்பி எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிக்கிட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. சீ, இந்த கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரிச்சுனா போது அவர்கள் மீது கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க மாட்டான். விரல்களை வெட்டிவிட்டேன். வானென நிற்கும் கோட்டைகளில் மலையென நிற்கும் சிற்பங்களில் அளப்பது புகழ் அல்ல, பறந்து விரிந்த மரங்களில் அளப்பதுதான் புகழ். இங்கே அப்படி மரங்களும் இல்லை, புகழும் இல்லை. வாகை சூடவா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, குக்குன்னு நிறைய தமிழ் படங்களுக்கு உமா மகேஸ்வரி டப்பிங் பண்ணி ஆசத்தி இருக்காங்க. உன்னை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு யாரு அறிக்கைன்னு பேர் வச்சது? நல்லாவே இல்ல. என் பின்னால வராத அன்னைக்கு மட்டும் படியில நல்லா செய்படி வரணும்ல. ஐ லவ் யூ மாஸ்டர், ஐ லவ் யூ. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் கை லவ் யூ சொல்ல எனக்கே டர் இல்ல, உனக்கே இல்ல. நீ நிறைய பேர் சொல்லிருப்ப, எனக்கும் சொல்லு. கெலோ அலி, முகமது அலி கிட்ட கத்துக்கின. ஹே ஃப்ளோட்டு ஃப்ளோட்டு லைக் அ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் அ பீ. ராஜேந்திரன் அப்புறம் ஸ்ரீலேகா, இந்த ஜோடி தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க டிவி சீரியலுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க. நம்ம காலங்காலமாக கேட்டு ரசிச்சுட்டு வர வில்லாதி வில்லன் அவர் தாங்க நம்ம கோட்டா சீனிவாசன். அவரோட எல்லா படங்களுக்குமே ராஜேந்திரன் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. கோட்டா சீனிவாசன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆமாங்க, நம்ம சாமி பட வில்லன் தான் அவரு. நான் இந்த ஊரை விட்டு போற 7வது நாள் நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். சாமி, தண்ணிக்குள்ள முங்கிருந்தவனுக்கு கரையில நிக்கிறவன் யாருன்னு எப்படி தெரியும் பாக்குறியா? அவன் பேச்சு போது பாத்தியா காதிச்ச வந்தது? அவன் நம்ம சாதிகார பையன் நினைக்கிறவே. அவனை பார்த்த நம்ம ஜாதிகாரமா தெரியறோம்ல. என்ன சொல்றீங்களா? பேசும்போது காத அடிச்சு பாத்தியாலே. அதுக்கு அவன் கால் தி போலீஸ் நோ. ராஜேந்திரன் வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருனா இந்த அம்மா ஸ்ரீலேகா பில்லிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தூல் படத்துல சொர்ணாக்காக்கு ஸ்ரீலேகா தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்பவே பாப்புலர் ஆச்சுங்க. அடுத்து இஎம்எஸ் முரளி, தமிழ் தெலுங்கு கார்ட்டூன் சீரியஸ்க்கு டப்பிங் பண்ணி புகழ் பெற்றவருன்னே சொல்லலாங்க. 90s கிட்ஸோட சைல்ட்ஹுட்ல மறக்க முடியாத கேரக்டர்ஸ் ஆன பாப்பாய். பாப்பாய் தி செயலர் எங்க போனாலும் அவனுக்கு வெற்றி தான், அவனை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது.
அப்புறம் ஜாக்கி ஜான்ல வர அங்கிள் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்ததும் இவர் தாங்க. எம்எஸ் பாஸ்கர் அவைலபிலிட்டில இல்லாத டைம்ல முரளிதான் பிரம்மாண்டம் நடிகருக்கு தமிழ் படத்துல வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மோட்டோ பட்லு கார்ட்டூன்ல வர மோட்டோக்கு முரளிதாங்க வாய்ஸ் தந்திருக்காரு. ஸ்கூபிடோக்குல வர நாய், அலாவுதீன்ல வர கிளின்னு மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கும் டப்பிங் பண்ணிருக்காரு. மலையாள நடிகர் பக்ருவோட தமிழ் படங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ற? நீ வந்து ஒரு ஃபைட்டர், உன்னுடைய காதலி கரலா கட்ட கமலா, அந்த கமலாவை நீ வந்து வெறும். அது மட்டும் இல்லாம சன் டிவியில டெலிகாஸ்ட் ஆன மகாபாரதம் சீரியலுக்கு, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆன விஜய் டிவி மகாபாரதம் இல்ல சன் டிவி மகாபாரதம்ல வர சகுனிக்கும் இவரு தான் டப்பிங் பேசியிருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறவங்க துர்கா. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேல டப்பிங் பண்ணியிருக்காங்க. 80s ஹீரோயின்ஸான பூர்ணிமா, நளினி, நதியான டாப் ஹீரோயின்ஸுக்கு டப்பிங்னாலே அது துர்கா தாங்க. இவங்களுக்கு செம்மையாக ரீச் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா முந்தானே முடிச்ச படத்தில் ஊர்வசிக்கு வாய்ஸ் கொடுத்தது தாங்க ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இத்தனை சீர் கொடுக்குற அளவுக்கு எங்கள் அப்பனுக்கு ஏது வக்கு? இதெல்லாம் எங்கள் அக்கா நகை, இனிமேல் நீயே போட்டுக்கன்னு என் புருஷங்கார ஆசையாக மாட்டி விட்டார். நெக்ஸ்ட் நம்ம சுரேஷ். சுரேஷை நீங்க நடிகரா தானே பார்த்துருக்கீங்க, டப்பிங் பண்ணி பார்த்ததில்லையே. அப்படியா ஒரு டப் பண்ணிய படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை திருடாதேல தொடங்கி ரட்சகன், தோலா வரைக்கும் நாகார்ஜுனாக்கு சுரேஷ் தான் டப்பிங் பேசியிருக்காரு. இதென்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி தல அஜித் நடிச்ச ஆசை படத்துக்கு சுரேஷ் தாங்க டப்பிங் பேசியிருக்காரு. நாலு நாளாச்சு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு ஒரு ஹலோ ஒண்ணுங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்க வேண்டியது இல்லைன்னா முறைக்க வேண்டியது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பேச பேசணும் பின்னாடி வந்து கெஞ்சுவே நடிச்சா. அடுத்து வரலாறு பட ஹீரோயின் கனிகா. இவங்க ரொம்ப படத்துக்கெல்லாம் டப்பிங் பண்ணலங்க, ஆனால் இவங்க பண்ணது சில படமாக இருந்தாலும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சச்சின் படத்தில் ஜெனிலியாக்கு, அன்னியன் படத்தில் சதாக்கு, சிவாஜி படத்தில் ஸ்ரேயான்னு இவங்க எல்லாருக்குமே கனிகா தான் டப்பிங் பேசியிருக்காங்க. கூடாது அப்ளை பண்ணி வர விஷயமா, ரிக்வெஸ்ட் பண்ணி வர விஷயமா, இல்ல போனா போகுதுன்னு தூக்கி போடுற விஷயமா, அது தானா வரணும்? அது என்னமோ உங்க மேல வரல. யாதுகம் வாங்கினது எங்க அப்பா அம்மா, வந்தீங்க பழகினீங்க நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், ஓகே. கல்யாணம்ங்கிறது வேற, கல்யாணத்துக்கு சில பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம், அது நமக்கு சரியா வரல. அடுத்து ரொம்ப வருஷமா டப்பிங் ஃபீல்ட்லயே இருக்கிற கே பி சேகர். பவித்ரா படத்துல நம்ம தல அஜித்துக்கு டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர் படங்களான காதலர் தினத்துக்கு குணாலுக்கு டப் பண்ணாரு. பாகுபலியில நம்ம எல்லாரும் வியந்து பார்த்த நம்ம பிரபாஸ்க்கு, அது மட்டும் இல்லாம வேதாளம், விவேகம்னு வில்லன்களுக்கும் பல வித்தியாச வித்தியாசமான குரல்ல டப் பண்ணி கலக்கிட்டு இருக்காரு கே பி சேகர். பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க, ரொம்ப கெத்தா மாசா கேஜிஎஃப்ல நம்ம ராக்கி பாய் பேசியிருப்பாருல்ல, அவருக்கு வாய்ஸ் கொடுத்து அசத்துனதும் கே பி சேகர் தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்ட் 2 வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட லிங்க்கை நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் தென் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் பயணிப்போம் அப்படின்றது இன்ஸ்டாலையும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.